வணக்கம். சற்றமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ஆதார் அட்டை வைத்திருக்கும் நபர்களுக்கு கட்டாயம் இதை அப்டேட் செய்ய வேண்டும். தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு கொண்டுவரப்பட்டாங்க. என்ன முக்கியமான அறிவிப்பு ஆதார் அட்டைக்கு கொடுக்கப்பட்டாங்க என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு பாருங்க. உங்களுக்கு ஆதார் அட்டை பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பார்த்து பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். உலகில் அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஆவணங்களில் ஆதார் அட்டை மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுறாங்க. மத்திய அரசு கொண்டுவரப்பட்ட இந்த ஆதார் அட்டை வந்து பல்வேறு நபர்கள் கட்டாயம் பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த ஆதார் அட்டையில் வந்து அதிகமான மக்கள் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுறாங்கன்னா, இப்போது வரக்கூடிய நாட்கள் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ஆதார் அட்டை ஒன்று இருந்தாலே போதும், அனைத்து விவரங்களும் கட்டாயம் தெரிந்து கொள்ளும் வசதி தற்போது ஆதார் அட்டையில் கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக தற்போது என்ன ஒரு புதிய அப்டேட் கொண்டுவரப்பட்டான்னா, 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயோமெட்ரிக் முறையும் பெயர் மற்றும் முகவரி உள்ளிட்ட புள்ளி விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளுமாறு யுஐடிஏ அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களோட ஆதார் கார்டில் உங்களோட கைரகை மற்றும் உங்களோட பெயர் மற்றும் உங்களோட முகவரி உள்ளிட்ட விவரங்களை கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் சொல்லப்படுறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு சில நபர்கள் வந்து கட்டாயம் கைரகை மாறாது, ஆனால் கட்டாயம் அவர்கள் மீது முகவரி மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இதன் காரணமாக தான் அவங்களோட கைரகையும் அவங்களோட பெயரையும் அவர் முகவரி அனைத்தும் கட்டாயம் அப்டேட் செய்ய வேண்டும் சொல்லப்பட்டாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து கட்டாயம் மாற்றிக்கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இதன் காரணமாக பார்க்கும்போது, அதாவது 13 வருடங்கள் நிறைவு பெற்றதன் காரணமாக இந்த நிலையில் ஆதார் எண் வைத்திருக்கும் நபர்கள் பயோமெட்ரிக் பெயர் முகவரி உள்ளிட்ட புள்ளி விவரங்களை அப்டேட் செய்து கொள்ளுமாறு யுஐடிஐ அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லப்படுறாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு 70 வயசு ஆயிடுச்சுன்னா கட்டாயம் அவங்க கூட அவங்களோட கைரேகையை வந்து அப்டேட் செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்லப்படுறாங்க. எதற்காக அப்படின்னா, ஒரு சில நபர்களுக்கு வயசு ஆக அவங்களோட கைரகை தெரியப்படும், அதனால அவங்க வந்து அப்டேட் செய்ய வேண்டாம் சொல்லப்படுறாங்க. அதே போன்று அதிகமான மக்கள் வந்து ஆதார் கார்டு பயன்படுத்தி வருவதன் காரணமாக அதில் வந்து நிறைய வசதிகள் நிறைய மாற்றங்கள் செய்து கொண்டு வருவதன் காரணமாக தற்போது 50,000 இடங்களில் ஆதார் மையம் அமைக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் தபால் அலுவலகம் திறக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே எதற்கு அப்படின்னா, ஆதார் கார்டில் நீங்கள் ஏதாவது பெயர் மாற்றம் இல்லை பெயர் திருத்தம் இல்லை முகவரி மாற்றம் ஏதாவது செய்யணும்னா உடனடியாக செய்து கொள்வதற்கு தற்போது அனைத்து வசதிகளும் அறிவிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. நன்றி, வணக்கம்.